வெற்றிக்கு வழி போட்டி தேர்வுகளுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி ஆலோசனைகள் வழங்குகிறார் நாகப்பட்டினம் தலைமை ஆசிரியர் ஆறு துரைக்கண்ணன் அவர்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிற தொகுதி நான்குக்கான பாடத்திட்டத்தை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இது ஒற்றை தாளாக இருக்கும். முதநிலை தேர்வு, முதன்மை தேர்வு, நேர்முக தேர்வு என்பதெல்லாம் தொகுதி நான்கில் இல்லை. நேரடியாக நாம் தேர்வை எழுதுகிறோம். 3 மணி நேரம் தேர்வு எழுத வேண்டும். 200 வினாக்கள் இருக்கிறது. ஒரு வினாவிற்கு 1.5 மதிப்பெண்கள், 200 வினாக்களுக்கும் 300 மதிப்பெண்கள். 4 விடைகள் அளிக்கப்பட்டிருக்கும். சரியான ஒரு விடையை தேர்ந்தெடுத்து நாம் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில சரியான முறைப்படி பட்டை தீட்ட வேண்டும். வினாத்தால் 2 பகுதிகளாக இருக்கும். பார்ட் ஏ, பார்ட் பி. பார்ட் ஏ என்பது தமிழ் பாடம் தொடர்புடையது, பொது தமிழ். இந்த பொது தமிழானது ஒரு 10ஆம் வகுப்பு தரத்திலானதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பார்ட் பி என்பது பொது அறிவு, அதுவும் 10ஆம் வகுப்பு தரம் தான். அதிலே 75 மதிப்பெண்கள் வரும். அதற்கு பிறகு கணிதத்திறன் மற்றும் மனத்திறன் என்று ஒரு 25 வினாக்கள், அதுவும் 10ஆம் வகுப்பு தரத்திலான வினாக்களாக இருக்கும். ஆக தமிழில் 100 வினாக்கள், பொது அறிவு பகுதியிலே 75 வினாக்கள், மனத்திறன் மற்றும் கணிதத்திறனை அறிந்து கொள்வதற்காக 25 வினாக்கள். ஆக 200 வினாக்கள் 300 மதிப்பெண்களுக்கு கேட்கப்படுகின்றன. இதில் எதிர்மறை மதிப்பெண்கள் கிடையாது. எல்லா வினாக்களுக்கும் நீங்கள் விடையளிக்கலாம். சரியான விடைக்குரிய மதிப்பெண்கள் மட்டுமே வழங்கப்படும். தவறான விடைக்கு மதிப்பெண்கள் குறைக்கப்படாது. இப்ப பொது தமிழில் என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பொருத்துதல் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலினுடைய பெயர், புகழ்பெற்ற நூல் ஆசிரியர்களின் பெயர், இதெல்லாம் கேட்பாங்க. கண்ணன் பாட்டி எழுதியவர் யார், திருக்குறளை எழுதியவர் யார், சிலப்பதிகாரம் எழுதியவர் யார். அப்புறம் தொடர்பும் தொடரும் அறிதல், தொடர்பும் தொடரும் அறிதல், செந்தமிழ் தேனி என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் இந்த தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல், இப்படி எல்லாம் வினாக்கள் வரும். அப்புறம் சொற்களை கொடுத்து பிரித்து எழுதுக வரும். சொற்களுக்கு எதிர்ச்சொல்லை கொடுப்பது வரும். அப்புறம் ஒரு தொடரை கொடுத்துட்டு பிழை திருத்தல், சந்தி பிழைன்னு சொல்லுவோம். இக்கு, இச்சு, இத்து, இப்பு, எங்கெல்லாம் போடணும், எங்கெல்லாம் போடக்கூடாது, இதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் ஒருமை பன்மை பிழை நீக்குதல், மாடுகள் வந்தது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, மாடுகள் வந்தனேன்னு போடணும். அப்ப இந்த பிழை திருத்தல் அதுல வரும். அப்புறம் மரபு பிழைகள், குயில் கூவுங்கிறதுக்கு பதிலாக குயில் பேசும் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இது மாதிரி பிழைகளை திருத்துவது. அப்புறம் சில ஆங்கில சொற்களை கொடுத்து அதுக்கு நேரான தமிழ் சொற்களை கண்டுபிடித்தல், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டுபிடித்தல். இப்ப மறை அப்படின்னு இருக்கும், அப்புறம் மறை அப்படின்னு இருக்கும். அப்ப முதல்ல சொன்ன மறை என்பதற்கு மான் என்பது பொருள், மறை என்பது சொல்லதற்கு வேதம் என்பது பொருள். இப்படி பொருத்துற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு வேர் சொல்லை கொடுத்து, வேர் சொல்லா என்ன, கான் அப்படின்னு ஒரு வேர் சொல், இதை வினைமுற்றா மாத்த சொல்லுவாங்க, கண்டான், வினையச்சம் கண்டு, வினையாளனையும் பெயர் கண்டவர், தொழில் பெயர் காணல், இப்படி எல்லாம் உருவாக்குறது ஒரு வேர் சொல்ல கொடுத்துட்டு. அப்புறம் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், சொற்கள் கொடுத்திருப்பாங்க அகர வரிசைப்படி எழுதுறது. அப்புறம் பெயர் சொல்லின் வகையறிதல், பொருட்பெயரா, இடப்பெயரா, காலப்பெயரா, சினை பெயரா, பண்பு பெயரா, தொழில் பெயரா, இப்படி பெயர் சொல்லோட வகையறிதல். அப்புறம் இலக்கண குறிப்புகளை கண்டுபிடித்தல், ஒரு விடை கொடுத்திருப்பாங்க அதுக்கு வினா எழுதணும். அப்புறம் 4 வகையான வாக்கியங்கள்ல எவ்வகை வாக்கியம்னு கண்டுபிடிக்கிறது, தன்வினை வாக்கியமா, பிறவினை வாக்கியமா, செய்வினையா, செயற்பாட்டு வினையா, இப்படி கண்டுபிடிக்கிறது. அப்புறம் ஒரு ஓமை கொடுத்துட்டு அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்பாங்க. உதாரணத்துக்கு கடலில் கரைத்த பெருங்காயம் போல் அப்படின்னு கொடுத்துருக்கோம், பொருள் என்ன சொல்றாங்க, அப்ப வீணாகி போறது, பயனற்றது அப்படின்னு நம்ம பொருள் எழுதணும், அதுலயே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எதுகை, மோனை, இயைபு, இந்த தொடைகள்லாம் இருக்கும், அது என்ன கொடுத்திருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறது. அப்புறமா பழமொழிகள், இதெல்லாம் இதுல வரும். மொத்த மதிப்பெண்களில் 150 மதிப்பெண்களை உடையதாக இருக்கிற இந்த தமிழ் பாடப்பகுதியினுடைய பாடத்திட்டம் இன்றைக்கு மட்டுமல்லாது நாளையும் தொடர இருக்கிறது. தொடர்ச்சியாக கேட்போம். நன்றி. வெற்றிக்கு வழி போட்டி தேர்வுகளுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி ஆலோசனைகள் வழங்கினார் நாகப்பட்டினம் தலைமை ஆசிரியர் ஆறு துரைக்கண்ணன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.